வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் லைஃப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கிராண்ட் அஞ்சப்பர் அப்படிங்கிற ஒரு புதுசாக ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா, அண்ணா நகரில் வள்ளியம்மை காலேஜுக்கு பின்னாடி இருக்குது இந்த ஹோட்டல். நாங்கள் இந்த ஹோட்டலில் போயிட்டு ஃபுட்டெல்லாம் ரிவ்யூ பண்ணிடுறோம். அதை பற்றின வீடியோ தான் அந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அஞ்சப்பர், கிராண்ட் அஞ்சப்பர், கிராண்ட் அஞ்சப்பர் அப்படிங்கிற ஒரு புது ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அண்ணா நகரில். ஸோ அதை பற்றின விஷயங்கள் கேட்குறதுக்காக தான் வந்திருக்கோம். வாங்க கேட்போம். ஆ, சொல்லுங்கள். இந்த ஹோட்டல் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டோம். ஸோ கேள்விப்பட்டு நல்லாயிருக்கு, ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். ஸோ அதை பற்றின நல்ல விஷயத்தில் இப்போ ஓப்பன் பண்ணி ஜனவரி 5th ஓப்பன் பண்ணால் நல்லா மூவாகி போயிட்டு இருக்கு. நம்மள்ட்ட லஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட்டிநாடு ஸ்டைல் தான். மட்டனில் பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லி, கோலா உருண்டை, போட்டி, மூளை எல்லாமே இருக்குது நம்மள்ட்ட. அதே மாதிரி சிக்கனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் சிக்கன் இருக்குது, அது நம்ம ஓன் மசாலாஸ்லேயே பண்ணுறது. லஞ்சு வந்து ஒரு நாள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எல்லாமே நல்லாயிருக்கும். டின்னர்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மள்ட சிசுலர் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது, வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தனியாக ஹால் மாதிரி அங்கே இருந்துச்சு. ஸோ அது தனியாக நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை நம்ம டைரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணி? வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா அதை நம்ம புக் பண்ணிட்டு தான் வரணும். ஓகே, நார்மல் டேஸில் நம்ம லொகேட் பண்ணிக்கலாம், டைரெக்டாக வந்து நம்ம அப்ரோச் பண்ணிக்கலாம். இப்போ மற்றபடி என்ன ஸ்பெஷல் நம்ம இதில்? நம்மள ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓன் மசாலாஸ் யூஸ் பண்ணுறதுனால செட்டிநாடு ஸ்டைல் மட்டும்தான் ஸ்பெஷல் பண்ணுறோம். பழைய நம்ம பழைய அஞ்சப்பருக்கும் இதுக்கும் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு ஃபுட் குவாலிட்டியும் நம்ம இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஓவரால் நல்லா பெஸ்ட்டாக எல்லா கஸ்டமரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங் இருக்கிறத நீ அப்டேட் பண்ணியிருக்கீங்க? ஆமாம். புதுசாக இந்த யூனிட் இல்லை, இது வந்து நம்மள்ட்ட கனடாவில் இருக்குது பிரான்ச்சஸ். இப்போ ஃபஸ்ட்டு சென்னையில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மந்த் வந்து சேலத்தில் ஓப்பன். நெக்ஸ்ட் சேலத்தில் பார்த்துருப்பீங்க நம்ம கிராண்ட் அஞ்சப்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அண்ணா நகரில். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன ஸ்பெஷல்ஸ் இருக்குது, ஃபுட்டோட இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்க நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அதை நான் ரிவ்யூ போடுறோம். ப்ரான் பெப்பர் ஃப்ரை, இது வந்து போட்டி வறுவல், இது அஞ்சப்பர் ஸ்பெஷல் சிக்கன். இதை நாங்கள் வந்து ஓன் மசாலாஸ்னு சொல்லி ஓன் மசாலாலாம் யூஸ் பண்ணுறது அஞ்சப்பர் சிக்கன் ஃப்ரை. இது வந்து மட்டன் சுக்கா, மட்டன் நல்லி ஃப்ரை, நாட்டுக்கோழி சாப்ஸ், மட்டன் தம் பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி. எல்லா மசாலாஸுமே வந்து நாங்கள் ஓனாக பண்ணுறது, அதாவது செட்டிநாடு ஸ்டைலில் நாங்கள் அரைச்சி இடித்து அந்த மசாலாஸ் மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணுறது. இது ஃபுல்லாமே வந்து மீல்ஸ் லன்ச் மட்டும்தான் இது எல்லாமே. ஸோ இப்போ மட்டன் சூப் வந்திருக்கு. ஸோ அதை டேஸ்ட் பண்ண போகிறோம். பெப்பர் லைட்டாக ஆட் பண்ணிப்போம். மட்டன் வந்து பொசு நல்லா வந்துருக்கு, பர்ஃபெக்டாக இருக்கு. நல்லா காரசாரமாக இருக்குல்ல, அந்த உள்ள இறங்குது அப்படியே ஃபஸ்ட் கிளாஸ். என்னது அந்த பேர் சிக்கன் போ. இங்கே காமிங்கண்ண, நல்லா வெந்திருக்கு. நெய்யெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கு. கீ போட்டு ஸ்பெஷலாக தான் இருக்கு. காரம் கம்மி தான், நல்லா இருக்கு. இல்லை, இது எவ்வளோ தான் காரம் இருக்கணும். கட் பண்ணிக்கோதான். குழந்தை நல்லா விரும்பி சாப்பிடாங்க. வந்துருக்கு பற்றி சூப்பராக இருக்கும். கேஷுவலாக போட்டுருக்கோம். சார், மட்டன் சுக்கா சார், ஸ்பெஷல் நல்லா இருக்கும், சாப்பிட்டுக்கோங்க. நாங்கள் இது என்ன ஃபிஷ் மீல்ஸ், அதுவும் மட்டன் சுக்கா சார். ஓகே, இது வந்து ஃபிஷ் மீல்ஸ், பஞ்சம் நெத்திலி ஃப்ரை, பஞ்சரம் மீன் குழம்பு. ஓகே, மீல்ஸ் குள்ள செட்டப் ஓகேங்களா?
பிரம்மாதமாக இருக்கு. இந்த மட்டன் நல்லா வெந்து அந்த மசாலாலாம் வந்தது சேர்த்து பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட் கிளாஸ் தான் இருக்கு. சாப்பிட பாருங்க, நல்லா வெந்திருக்கு. அருமையாக இருக்கு. ஸ்பைஸியும் ஸ்பைசி லெவலும் கம்மியாக தான் இருக்குது, நல்லா இருக்குது, சாப்பிடலாம். இந்த ரைஸுக்கு மேட்ச் பண்ணணும் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் கிளாஸ் தான் இருக்கு. வைக்கிட்டீங்களா? ஆ வைங்க. சார் மட்டன் தம் பிரியாணி ரைஸ் கத்திரிக்காய் தொக்கு, ஓகே, மட்டன் கிரேவி, சிக்கன் பிரியாணி சேம். இது வந்து தம் பிரியாணி, இது வந்து சிக்கன் தம் பிரியாணி, ரெண்டுக்குமே முட்டை வச்சுருக்காங்க கேட்டா, ரெண்டுக்குமே முட்டை இருக்கு. அது வந்து ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி எப்படி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணுறோம். ஓகேவா, ஃபீஸ் இல்லையா? போதும். ஸோ இதுக்கு வந்து ரைத்தா, இதுக்கு வந்து ரைத்தா வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரைத்தா ட்ரை பண்ணுறேன். கொஞ்சமாக வந்து பீஸு, கொஞ்சமாக ரைத்தா சாப்பிட போகிறேன். எப்படி பார்த்தேன், இந்த மட்டன் பிரியாணினால வேறு லெவலில் டேஸ்ட்டு பண்ணுறீங்களா? அதாவது சிக்கனை கம்பேர் பண்ணுறது மட்டன் வேறு லெவல் டேஸ்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி சாஃப்டாக இருக்குல்ல, நல்லா வெந்துருக்கு. ஸோ நான் கத்திரிக்காய் தொக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் குருமா ட்ரை பண்ணுறேன், சாப்பிடலாம். கொஞ்சம் மட்டன், இந்த மட்டனு சாப்பிடலாம். இது செம்மையாக இருக்கு. இந்த கத்திரிக்காய் தொக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு புளிப்பு சுவையோடு வந்து சூப்பராக இருக்கும். இந்த மட்டன் பிரியாணிக்கு அதுக்கு பயங்கர மேட்சிங்காக இருக்குது, ஏ கிளாஸ் மட்டன் பிரியாணி ரியலாகவே. த வாவ் பிரியாணி, இப்போ சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ண போகிறோம். ஆஹா, லெக்கு இந்த சிக்கன் எடுத்து இப்படி வச்சு நான் சிக்கன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாப்பிடுங்க. வெறும் சிக்கன் இது மட்டும் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கணும். சிக்கன் வந்து வேறு வேறு சால்னா கொடுத்துருக்காங்க, இதோட ட்ரை பண்ணுங்கள். உண்மையான செம்மையாக இருக்குது. சரி, கிரேவியோட ட்ரை பண்ணுங்க. கிரேவியை போட்டு சாப்பிட்றத விட வெறுமனாக சாப்பிட்றது இன்னும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு அதான் பிடிக்கும், எனக்கு கிரேவி இந்த ரைத்தாலாம் போட மாட்டோம், பிரியாணி பிரியாணியாக சாப்பிடணும். கிரேவி இல்லாமல் சாப்பிட்றது பயங்கரமாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பாடு ட்ரை பண்ண போகிறோம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் குழம்பு இருக்குது, ஃபிஷ் மீல்ஸ் ஒரு ஒரு பீஸ் தராங்க, வஞ்சரம் ஃபிஷ், வஞ்சரம் ஃபிஷ் குழம்பு ஒரு பீஸ் தராங்க, அப்புறம் அடிஷ்னலாக ஃப்ரை தராங்க. அதுக்கு அடிஷ்னலாக நம்மளுக்கு எப்பவுமே ஃபேவரட்டான ஒரு அப்பளம், அதுக்கப்புறம் மற்ற திங்ஸ். ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபிஷ்
ஃப்ளேவர் அப்படியே இருக்குது, ஃபிஷ் ஃப்ளேவர், மஞ்சள் ஃபிஷ் ஃப்ளேவர் தெரியுது, நல்லா தெரியுது பாருங்கள். அப்படியே அழகாக வெந்திருக்கு, தனித்தனியாக லேயராக வருது, புளிப்பு அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் மீடியமாக கரெக்டாக இருக்குது, சாப்பாடு தொட்டுக்கிற மாதிரி. ஃப்ரை பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா அழகாக ஃப்ரை ஆயிருக்கு, உள்ள மசாலாலாம் கூட போயிருக்கு பாருங்க. ஸ்லோவாக அருமையாக இருக்குது, நல்ல டேஸ்ட், மசாலா நல்லா உள்ளே போயிருக்கு, மேலோட்டமாக அந்த ஃப்ரை அந்த லேயர்லாம் இல்லாமல் மசாலா உள்ளே போய் 75 மீல்ஸில் வந்து உங்களுக்கு ரசம், பத்த குழம்பு, ஒரு பொரியல், பட்டர் மில்க் எல்லாமே கொடுத்துருவோம். 75 மீல்ஸ் தான் இது வந்து, பக்கத்தில் காலேஜ் இருக்கனால ஸ்டூடெண்ட்ஸ் பேச்சலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஏன்னா பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குல்ல நம்மளோட ப்ரைஸ். அதனால் வந்து டேக்அவே மட்டும் இருக்குது நம்மளோட பிரியாணி, ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணி இலவசம், இன்னொரு பிரியாணி வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம், அது இலவசங்கிறது எடுத்து. அப்புறம் வந்து இந்த கூப்பனை, இந்த கூப்பனை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 10% வந்து ஆஃபர் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா வாங்க இந்த கிராண்ட் அஞ்சப்பருக்கு வந்துட்டு உங்க சாப்பிட்டுட்டு உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிலைட் லைஃப் சேனல்.